இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அதாவது ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது கூடுதல் சிறப்பை உண்டாக்கும். கேந்திராதிபதிகளான அந்த குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து பெற்று ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியான சூரிய பகவானும் உச்ச பலத்தோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒரு அமைப்பை உண்டாக்கும், ஒரு நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதாவது புத்துணர்வோடு செயல்படக்கூடிய மாதம் இது. ஏன்னா கடந்த 7.5 வருடங்களாக உங்கள் மனசில் பல வகையில் பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும், பல ரணத்தை மனசில் உருவாக்கியிருக்கும். அதுவும் உங்களுக்கு முழுசாக சரியாகிடுச்சு. 7.5 சனி உங்களுக்கு முழுசாக முடிஞ்சு நீங்கள் அதிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துட்டீங்க. இப்போது புதிய ஒரு தெம்போட தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மே மாதம். உங்கள் மனம் சிறப்பாக இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானு உத்வேகத்தோடு இதை இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் இதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ளே பிறக்கும். கடந்த காலகட்டத்தில் பல அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அனுபவ பாலத்தின் ரீதியாக அடுத்த நிகழ்வுக்கு, அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு பிரமாதமான மாதம். மாத துவக்கத்தில் இரண்டு குடையவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்காரு. அப்போது கடந்த காலத்தில் சனி பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருந்து சலசலப்பை உருவாக்கியிருப்பார். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு தன்மை கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு, பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். தனம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை, குடும்பத்திற்காக சுவகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும், குடும்பத்துக்காக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இரண்டாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாததுனாலையும் அந்த இரண்டுக்குரியவன் வலிமை பெற்று இருக்கும் காரணத்தினால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம், அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அதுவும் ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறது. மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மனசுக்குரிய ஒரு இடம். அப்போது மனம் சிறப்படையக்கூடிய ஒரு தன்மை, தைரியம் வீரியம் பெருகக்கூடிய ஒரு தன்மை. கடந்த காலத்தில் எதையெல்லாம் விட்டுட்டீங்களோ, எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவிச்சிட்டிங்களோ, அதை எல்லாமே இப்போ நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். நண்பர்களால் அனுகூல ஆதாயம் பெறக்கூடிய அம்சங்களை கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் சனி பகவான் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல தகவலை நீங்கள் கேட்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த அல்லது பயணம் சார்ந்த விஷயத்தில் அல்லது வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் அல்லது தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும். அடுத்து நான்குக்குரியவன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால சுகத்தில் இருந்த பிரச்சனைகள் விடுதலை பெறும், சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பை இது கொடுக்கும். அதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு அனுகூல மேன்மையை தரும். அதே சமயத்தில் செவ்வாய் வந்து இந்த மாதம், அதாவது மே மாதம் 10ஆம் தேதி நீசமாகிறதுனாலையும் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சுக்கிரனும் நல்லாவே இருக்கார், வீடு வாங்கலாம். ஆனால் செவ்வாய் நிலக்கார
காரகன் பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் எட்டில் மறையும் காரணத்தினாலையும் ஏதாவது ஒரு தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனாலையும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இடம் வாங்கினதுனாலும் சரி, ஒரு முறைக்கு மூன்று முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஒரு சிலர் வந்து வீட்டை விட்டு பிரிந்தவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். சொந்த வீட்டில் இருக்க முடியலை, வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அடுத்து ஐந்துக்குரியவன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. ஏழுக்குரியவன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதாவது புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறி இருக்காங்க. இந்த காரணத்தினால குழந்தைகளுடைய நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமானதாக இருக்கும். அப்போது குழந்தைக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் வந்து இருக்கும் காரணத்தினால குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலுமாக மாறப்போகுது. குழந்தை பிறப்புக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கப்போகுது. அதே சமயத்தில் குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் செயற்கை முறையில் கருவுறுதலுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த காலகட்டம் உருவாக்கும். ஏன்னா ராகுவும் அங்கே கூட இருக்காரு. ராகு அப்படிங்கிறது செயற்கை சார்ந்த விஷயங்களை ஊக்குவிக்கும் தன்மை. அதனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி காதலில் இருக்கிற உங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இந்த அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில், அதாவது மே 10ஆம் தேதி அன்னைக்கு 8ல போயிட்டு நேசமாக அமரப்போகிறாரு. அப்போ நேசம் அப்படின்னா காதலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தொந்தரவு வரும். அதாவது பேச்சில் கவனமாக இருக்கணும், இல்லை பிரிஞ்சிருக்க மாதிரியான அமைப்புகளை உருவாக்கும், இல்லை ஒருத்தர் இங்கே இருப்பாங்க இன்னொருத்தர் தூரமாக இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பு. இந்த மாதிரி ஏதாவது ரூபத்தில் காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் நீசமாக உட்காந்துருக்காரு, ஐந்துக்குரியவர் 8ல போயிட்டு நீசமாக இருக்கும் காரணத்தினாலையும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கோபங்கள், ஆக்ரோஷம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிறதே உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். ஆறுக்குரியவன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல போயிட்டு அமர்றாரு. அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறவர் களத்திரக்காரகன் இல்லைங்களா, அந்த களத்திரக்காரகன் 7ஆம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு. அப்போது திருமணம் சார்ந்த சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. குருபலன் இருக்கும் காரணத்தினால அந்த குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியையும் பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக திருமண வரனில் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. திருமண பாக்கியம் கைகூடி வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண வரன் உங்களுக்கு சிறப்பான முறையில் கைகூடி வரப்போகுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம், ஆனால் சரியான ரிசல்ட் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அதே வரன் கூட உங்களுக்கு அவங்களா கூப்பிட்டு உங்களுக்கு திருமணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய ஒரு தன்மை, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்தையுமே நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கும். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற அந்த விதத்தில் உங்கள் ராசியையே குரு பார்க்கும் காரணத்தினால லாபஸ்தானம் அல்லவா, மகிழ்ச்சி ஸ்தானம், சந்தோஷம் ஸ்தானத்தை 11ஆவது பாவனத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் அந்த பாக்கியாதிபதியோட குரு இணைந்திருக்கும் காரணத்தினாலையும் நிச்சயமாக சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். 9க்குரியவன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்போது தந்தை மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு. தந்தையுடைய தொழிலை எடுத்து நடத்துகிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ரீசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல பிராப்தங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டுபிடிப்பு, புதிய கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி சொல்லி கொடுக்கறது, போதனைகள் செய்கிறது, சட்டம், நீதித்துறை, வங்கியில் பணியாற்றக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய, நல்ல தெம்போடு இருக்கக்கூடிய
ஒரு அமைப்பை உருவாக்கும், மகிழ்ச்சி சந்தோஷம் நினைத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும். பத்துக்குரியவன் புதன் ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்லதொரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு மாதம். இதை செஞ்சீங்க அப்படின்னா இதை லாபம் கிடைக்கும், இதை செஞ்சால் இந்த டீல் முடியும், இந்த மாதிரி அந்த புத்திசாலித்தனம் பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். 11வது இடம் அப்படிங்கிற அந்த லாபஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போது கேது பகவான் 11வது இடத்துல இருக்கிறது ஒரு நன்மையை தரும். இருக்கும் கிரகங்கள்லேயே வலிமையான கிரகம் கேது பகவான், அவர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. நல்ல ஞானோதயம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. கடவுளுடைய பக்தி அதிகமாகும். நிறைய யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அப்போது உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனுசு ராசி என்பர்களுக்கு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூல மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போதும் உங்களுக்கு மனசில் ஒரு தெம்பையும் காரிய சித்தியையும் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.